இருக்கிறதுலே பெரியவர் ரெட்டி சார். ஸோ அவருக்கு வணக்கம் சொல்லிட்டோம்னா எல்லாத்துக்கும் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொன்ன மாட்டார். மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், அப்புறம் இந்த படத்துக்கு வருகிறது என்றிருக்கிற நிறைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு யூத் டீமாக தெரிஞ்சது எனக்கு, வேறு யாரையுமே தெரியல. அசிஸ்டண்ட் சுரேஷ் வந்து ஒரு படம் நாளைக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல, அதுக்கப்புறமா வந்து யார் என்ன, நான் உண்மையிலேயே பூஜை நினச்சிக்கிட்டேன். படம் வந்து படம் முடிச்சுட்டாங்கிறது இப்போ தான் தெரியுது. நான் உண்மையிலேயே பூஜை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு சரி வர்றேன்னு. அப்புறம் அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ரேன் அவங்க வந்து வந்துருந்தாங்க. அப்புறம் வந்து சுபா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லி வந்து கேட்டாங்க. சரி இங்கே தான் இருக்கிற வைத்தாப்பில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஸோ இந்த டீம் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் எடுத்திருக்காங்கிறது ஒவ்வொருத்தர் பேசும்போது நல்லா தெரியுது. இந்த சிங்கப்பூர் தீபன் மன்சூர் அலிகானுக்காக சொல்கிறேன், சிங்கப்பூர் தீபன் வந்து அவரை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பத்து ஒரு மாதத்துக்கு முன்னால் சிங்கப்பூர் போயிருந்தப்போ அங்கே லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா ஒன்று போட்டாங்க, எம்ஆர்டியா மகளிர் ரகளை நேரம்னு. இல்லை அவரெல்லாம் இல்லைங்க, லேடிஸ் எல்லாம் சேர்ந்து போட்டாங்க. அவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து அவ்வளோ ஹிலேரிஸ் காமெடியாக இருந்தது. என்ன நம்ம ஊரில் போட முடியாது, போட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அது ஒரு டபுளே கொடுக்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. நானே டபுளே கொடுக்குற அளவுக்கு இருக்குதுன்னா அப்புறம் பார்த்துக்கோங்களேன். ஆனால் தீம் நல்ல தீம். அவங்க ஒரு நாலு பொண்ணுங்க ட்ராவலிங் பண்ணுறாங்க, நாலு லேடிஸு டிஃப்ரெண்ட் டைப்பு டிஃப்ரெண்ட் ஏஜஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க கம்பார்ட்மெண்ட்டில். அப்போ ஏதோ ட்ரெயின் ப்ராப்ளம் ஆகுது. அந்த நாலு பேரும் அவங்கவுங்களுடைய லைஃப்பை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசிக்கிற மாதிரி சீக்வன்ஸு. அதில் ஒரு அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அங்கேயே டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் அந்த அம்மா அப்படியே படுக்க வச்சுட்டு இன்னொரு அம்மா உள்ளே புந்துருவாங்க. அது புஷ் புஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இது நடத்துனது வந்து சீரியஸாகவும் இருக்குது காமெடியாகவும் இருந்தது. எனக்கு இந்த ஊரில் வந்து இவ்வளோ தூரம் வந்து சென்சிட்டிவாக இவ்வளோ பிரமாதமாக போடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே அந்த நாடகம் பார்க்கும்போது இவ்வளோ சிறப்பாக வெறும் லேடிஸ் மட்டுமே சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியம். அதனால் டேலண்ட் இருக்கவங்க வந்து நிறையா ஊர்களில் நிறையா பேர் இல்லை நம்ம நாலு மூலம் எட்டு மூலம் தான் வேஸ்ட்டு. அவங்க எட்டு கட்சம் பதினாறு கட்சம் அல்ல. எனக்கு அசார் ஹீரோ நல்லா வருவீங்க டெஃபினட்டாக. என்னென்னா அவர் பேசுனதில் வந்து நிறைய விஷயங்கள் கவனித்தேன். என்னென்ன நல்லா அப்சர்வ் பண்ணுறேன், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி ரொம்ப நேச்சுரலாக கேஷுவலாக வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எந்த தட்டு தடுமாற்றம் அதெல்லாம் இல்லாமல் அதை வந்து ஜோடனை எல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை வந்து சொன்னார். ஸோ அவருக்கு காமன் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒருத்தர் பேசும்போது தெரியும். அவர் நடிக்கிறது மட்டுமே அல்ல, அதை போக அடுத்தது வேறு சில டேலண்ட்டுகள்லாம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் பேசும்போது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால் அவர் வேறு இடம் என்ன படம் பண்ணார் என்னன்னு தெரியல, ஆனால் டெஃபினட்டாக அவர் வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன்சூர் அலிகான் மறுபடியும் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு நாட்டை பற்றி சினிமாவை பற்றி அதிகமாக வருத்தப்பட்டுக்கிட்டு சொன்னார். உண்மையான நிலவரம் அதுதான். சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து படம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ பெரிய பிரச்சனையே இல்லை, படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது தான் எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன படமாக இருந்தால் கூட அது காமெடி படம், ஆனால் டைட்டில் வந்து அட்ராக்ஷனாக வச்சுருக்காங்க. ஏண்டா தலையில் என்ன வைக்கல அப்படின்னா சேவக்காய் கிடைக்கல அந்த மாதிரி ஏதாவது அடுத்த டைட்டில் அப்படி வரலாம். ஏன்னா இது வந்து சொன்ன மாதிரி அவங்க லேடிஸ் சம்மந்தப்பட்டது எப்பவுமே வீடு இல்லை, அதுவும் லேடிஸ்னால் அம்மாக்கள் தான் வந்து பெரும்பாலும் இதை பிடிச்சிக்குவாங்க.
அந்த குழந்தைகளுக்கு வந்து வாரமானால் சனிக்கிழமையானா ஏதாவது எப்படியாவது கம்பல் பண்ணி என்னதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நான்லாம் டென்த்து நைன்த்து படிக்கும்போது முதல் கொண்டு எங்கள் அம்மா வந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துடும், ஒரு பார்பர் ஆறுமுகம்னு சொல்லிட்டு. அந்த ஆள் சனிக்கிழமை ஆனாலே நாங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு எதையா ட்ரை பண்ணுவோம், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சுருவோம். உட்கார்ந்து வந்தால் தட்ட ஆரம்பித்தான்னா போதும் போதும்னு ஆகி போகும். அந்தளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து அதெல்லாம் வந்து பின்னால் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது என்னென்னு. முதல்ல எல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம ஒத்துக்கல. இப்போ இன்றைக்கி வந்து மறுபடியும் போட்டோம்னா மஞ்சளுக்கு என்ன யூஸ் இருக்குது, அதுக்கு என்ன யூஸ் இருக்குது, இதுக்கு என்ன யூஸ் இருக்குதுன்னு இன்றைக்கி பூரா பழைய ட்ரெடிஷனை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம முருங்காய் சொல்லும்போது முருங்காய் ஒரே ஒரு பாயிண்ட்டில் மட்டும்தான் பார்த்தாங்க. முருங்காய் ஒரு பாயிண்டில் மட்டும் இல்லை, பல பாயிண்டில் அது இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ போனோம்னா எந்தெந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் வந்து சார் முருங்காய் வந்து இங்கெல்லாம் சமையலெல்லாம் பண்ணுறதில்ல, அப்படியே கட் பண்ணி அதை வந்து தண்ணியில் போடுறாங்க, வாட்டர் வந்து ப்யூரிஃபை பண்ணக்கூடியது, அதனால் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக இது தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இவங்க வந்து விளையாட்டாக டைட்டில் வச்சுருந்தா கூட அதில் ஏதோ ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பேசுனதுலேருந்து கண்டிப்பாக எல்லோருமே ரொம்ப என்ன இவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் படம் இருக்கும். அது எடிட்டர் தான் ரொம்ப சிக்கனமாக பேசினார், ஏன்னே தெரியல. எடிட்டர் பேசுனது வந்து இவர் பேசி காமிச்சது அசார் இன்னும் நல்லா பேசி காமிச்சார் அவர் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு புதுமுகம் குரூப்பாக இருந்தால் கூட வந்து ஃபாரின்லேருந்து வந்து அவங்களும் இவங்களோட கம்பைன் பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஸோ நல்ல படங்கள் எடுத்தா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து சினிமாங்கிறது நல்ல தொழிலாக தான் இருக்குது. என்ன இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த தொழில் சரியான முறையில் இல்லாததுனால வந்து கரெக்டான முறையில் இல்லாததுனால வந்து தொழில் வந்து நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம தான் புது குரூப்பெல்லாம் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்கெல்லாம் யோசனை பண்ணி ஏதாவது பிளான் பண்ணி சினிமாவுக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையோடு இது பண்ணிட்டுருக்கேன். அதனால் இந்த ஏண்டா தலையில் எண்ணெய் வைக்கலை அப்படிங்கிற படம் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்க்கணுன்னே ஒரு ஆசை இருக்குது. ப்ரிவியூ போடும்போது கண்டிப்பாக சொல்லுங்கள், பார்த்துட்டு முடியாது.